துஆல் குரூஜு மினல் கலா, அதிலிருந்து வெளியேறுகிற நேரத்தில், பாத்ரூமிலிருந்து வெளியேறுகிற நேரத்தில், ஒன்றுக்கு இருந்து விட்டு மனசனம் கழித்து விட்டு வெளியேறுகிற நேரத்தில் ஓதுகின்ற துவாண்டு ஏழாவது தலைப்பு. பதினொன்றாவது அதாவது இலக்கமாக இந்த துவா வருது, குஃப்ரானக், பதிவு செஞ்சுக்க என்ன குஃப்ரான், யா அல்லாஹ் உனது மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம், உனது மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம், எங்களை மன்னித்தருள்வாயாகன்றது. குஃப்ரானக் அப்படி என்று சொல்கிறது இந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல நீங்கள் கேட்டுக்கிறீங்களா, இந்த சொல் இந்த இடத்துல இல்லாமல் பாத்ரூம்லேருந்து வெளியே வர நேரத்தில் இல்லாமல் குஃப்ரானக் இந்த சொல் வேற எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஒத்தருடாமல் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் ஞாபகப்படுத்தா எனக்கு சரி கொஞ்சம் கிட்ட வரேன். குர்ஆன்ல வருது, எங்க சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதி, குஃப்ரானக ரப்பனா வைலைக்கல் மஸ்ரி. ஏன்டா நம்ம சேர்த்து போகிறதுனால இந்த சொல் அங்கே வர்றது நம்மளுக்கு ஞாபகம் வராது, நிறுத்தினா தான் என்ன செய்யும், குஃப்ரானக ரப்பனா அந்த இடத்துல தான் சொல்கிறோம், குஃப்ரானக் யாரெல்லாம் உனது மன்னிப்பை என்ன செய்கிறோம் வேண்டுகிறோம், அந்த குஃப்ரானக் விளங்கிட்டா, குஃப்ரானக் என்பது உன்னிடத்தில் மன்னிப்பை வேண்டுகிறோம் என்பது அர்த்தம். இந்த குஃப்ரானக்க தான் இந்த ஹதீஸ் என்ன செய்து வருது. அப்போ குஃப்ரானக் என்பது பாத்ரூம்லேருந்து வெளியேறுகின்ற நேரத்தில் ஓதுற சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. இந்த இது வந்து திருமிதியில் ஏழாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. விளிம்பில் தப்புற ஹதீஸ்ன்னு சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இது. விளிம்பில் வந்து என்ன செஞ்சது, ஹசன் ஆயிட், விளிம்பான செய்தி. எப்படி என்று சொன்னால், இந்த செய்தி எப்படி வருதுண்டா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சுனனு திருமிதியில் ஏழாவது இலக்கம். சும்மா ஒரு உங்களுடைய அறிவு இதுக்காக வேண்டி, ஏன் இந்த ஹதீஸ் ஏழாவது இலக்கத்தில் வருது திருமிதியில், என்ன காரணமாக இருக்கும், முந்தி வருது திருமிதியில், ஏன்னா இந்த இது சம்மந்தமான துவாக்கள் எல்லாம் எல்லா கிதாபுலையும் முன்னுக்கு தான் வருது, என்ன காரணம் எது இல்லை, அதாவது எந்த கிதாபுலையும் ஆரம்பத்தில் வருது, இந்த டொய்லெட் சம்மந்தமான இந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் சரி அது உண்டு, வேற சரி ரெண்டு சிம்பிளாக யோசிக்கலாம், ஒரு கிதாபில் வந்து சுத்தம் சம்மந்தமான பாடம் எதில் வரும், ஆரம்பத்தில் வரும், எல்லா புத்தகத்தை எடுத்தாலும் சுத்தம் சம்மந்தமான பாடம் தான் ஆரம்பம். அப்போ புகாரி எடுத்தாலும் முஸ்லீம் எடுத்தாலும் திருமதி எடுத்தாலும் நான் எதை எடுத்தாலும் சுத்தம் சம்மந்தமான பாடம் கிதாபு தஹாரா அப்படின்னு. இமாம் புகாரி மட்டும்தான் கிதாபுல் வஹியை என்ன செய்வார், ஆரம்பிப்பார், வஹியுடைய பாடம்னு ஆரம்பிக்கிறது இமாம் புகாரி. அதுக்கு பிறகு கிதாபுல் இல்ம் அப்படி இப்படி கொண்டு அறிவுடைய பாடமண்டலம் கொண்டு தான் சுத்தத்துக்குள்ளே என்ன செய்வார், கொண்டு போவார். அதை இமாம் புகாரியில் தர்த்தீப்பில் உண்டு, முதலாக வஹி பேசிக்காக கொண்டு வந்து அதுக்கு பிறகு இல்ம தேர்றதை கொண்டு வந்துட்டு சட்டத்துக்குள்ளே என்ன செய்வார், போவார். ஆனால் மற்ற எல்லா கிரந்தங்களும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை, எல்லாம் முதலாவதாக தான் என்ன செய்யும், கொண்டு வரும். ரைட், இப்போ இதில் சுனனு திருமிதி, சுனனு திருமிதியில் ஏழாவது இலக்கத்தில் வருது, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறான், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹரஜ மினல் ஹலா, ஹலாவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹலான்றது ஒதுக்குப்புறம்னு சொன்னது தானே, ஹல்வத்து ஹல்வத்து நியாயமடலாம் கொஞ்சம் வைப்பாங்களே, ஹல்வத் என்னது தனி ஐக்கிறது, ஹல்வத் ஹல்வத்னா என்னது தனி ஐக்கிறது. அப்போ ஹல்வத் நியாயம் அவர் தனியே தானே செஞ்சுப்பார், இருந்து இபாதத்து எல்லாம் அதுதான் ஹல்வா. அதே போல் என்னது, லா யஹ்லுவன்ன ரஜுலும் பிம்ராத்தின் இல்லா கான தாலிசுக்கும் ஷைத்தான், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால், லா யஹ்லுவன்ன விளங்கிட்டா, லா யஹ்லுவன்ன அப்படின்னு வாரத்துக்கெல்லாம் அதுதான் காரணம், அது அதாவது தனிச்சு போகணும், ஹலான்ற தனிக்கிற இடம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹரஜ மினல் ஹலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு வெட்ட வெளியிலிருந்து அதாவது இந்த மாதிரி பாத்ரூம் போயிட்டு திரும்பி வந்தால், கால குஃப்ரானக் சொல்லுவார்கள், குஃப்ரானக் ரசூல் சார் அடுத்த மாதிரி சொல்லுவோம், உனது மன்னிப்பை நாம் எதிர்பார்க்கிறோம். அதனால் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், மன்னிப்பு கேட்குறன்ற விஷயமிக்கு தானே, பாவம் நமக்கு செஞ்சென்று உணர்வு வந்தால் தான் மன்னிப்பை கேட்குறதுன்னு இல்லை, தொழுது முடிஞ்சோன்னு என்ன செய்வோம், அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ், தொழுகையில் பாவமாக இல்லாது, தொழுகையில் நம்ம செஞ்சது பாவம் இல்லை, ஆனால் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ்னு சொல்கிற வளமை. பாத்ரூமில் நம்ம வெளியே வரும், சிலர் விளக்கு கொடுத்தீங்க, பாத்ரூம் வந்து அசிங்கமான இடம், சைத்தானிக்கிற இடம், அதனால் வந்து வெளியே வந்தேன் குஃப்ரானுக்கு, அப்போ தொழுகைக்கு என்ன விளக்கம், அப்படி ஒரு காரணம் என்னது இல்லை. இபாதத் என்பது எல்லா இடத்துலையும் அக்களை கொண்டு போய் என்ன செய்யலாது, நுழைக்கலாது, அப்படி இல்லைன்னு சொன்னால் தொழுது முடிஞ்சுன்னு என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் 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 இன்றைக்கு வந்து என்ன செஞ்சுட்டோம், தொழுதுட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ்ன்னு என்ன செய்கிறோம், சொல்கிறோம், அதுக்கு இதுக்கு என்னது எந்த விதமான தலாசும் இல்லை. நபியவர்கள் இப்படி சொல்வார்கள். இந்த இது வந்து திருமிதியில் ஏழாவது இலக்கம், அபூதாவுதில் முப்பதாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இதில் யூசுப் இப்னு அபி புர்தா அப்படி என்ற ஒரு அறிவிப்பாளர் வரார், யூசுப் இப்னு அபி புர்தா, இவரை இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் நம்பகமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க, இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் இஜ்லி நம்பகமானவர்னு சொல்கிறார். இதோடு நின்றுருந்தால் இந்த ஹதீஸில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது, என்ன காரணம்டா, யார் யாரை பற்றியெல்லாம் தகவல் இல்லையோ, விமர்சனங்கள் இல்லையோ, அவர்களையெல்லாம் நம்பகமானவர் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் தான் இமாம் இப்னு ஹிப்பானும் இமாம் இஜ்லியும். ஆனால் அது சட்டப்படி சரியா இல்லை,
ஒரு ஆள் வராரு, அவரை பற்றி எந்த விமர்சனம் இல்லை. ஒரு இங்கே இருந்து ஒரு வாரானவங்களை மாலத்தீவுலேருந்து ஒரு ஆள் வராரு உங்களை சந்திக்க, பிஸ்னஸ் பண்ணுவோம் முடியும். அவரை பற்றி எந்த விமர்சனம் உங்களுக்கு தெரியாது. ஒன்று 5 லட்சத்தை கொடுத்துருவோம் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு, உங்களை பார்த்தா எந்த விமர்சனம் இல்லைன்னு கொடுக்க மாட்டேன். அது போதாது, அவர் நம்பகமானவர்ன்றதுக்கு எங்களுக்கு தகவல் அந்த ஊர்லேருந்து தேவை. ஆனால் இமாம் இப்னு ஹிப்பானையும் விஜிலிய மன்ஹஜன அப்படி இல்லை, விமர்சனம் இல்லாட்டி அவரை என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம்னு வாதம் வைக்கிறாங்க. அதனால் அந்த ரெண்டு பேரும் வந்து தனியே ஒரு ஆளை நம்பகமானவர்னு சொன்னால் எடுக்க மாட்டாங்க. இதனால தான் நான் சொன்னேன் என்றால், ஆரம்பத்தில் நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு மதரசா ஒன்றுக்கு ஒரு சிலபஸ் தயாரிக்கிற டைமில், சின்ன குர்ஆன் மதரசாவுக்கு துவாக்கள் சம்பந்தமாக சிலபஸ் தயாரிக்கிற டைமில் இந்த சம்பந்தமாக தேடினா இமாம் ஜஹபி சஹி என்றார். நிறைய அறிஞர்கள், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, ஷேக் அல்பானி உட்பட கிட்டத்தட்ட ஒரு 15-20 அறிஞர்கள் ஹசன் சஹி ஹசன் சஹியனாக போடுறாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேரையும் தவிர என்னது, வேறு யாரும் அவரை இந்த யூசுஃபின் அபிபூர் தான் நம்பகமானவர்னு சொல்லவும் இல்லை. அப்போ காயிதாக்கும் அடிப்படைக்கும் நடைமுறைக்கும் நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த அறிஞர்களெல்லாம் அந்த கருத்தில் உள்ளவங்க. அவசரப்படக்கூடாதுன்றதுக்கு பெரிய ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, அதில் நாங்கள் அந்த துவாவை போடலை, ஆனால் அது சம்மந்தமாக எதுவும் என்ன செய்யலை, சொல்லவும் இல்லை. இப்போ இது சம்மந்தமாக நல்ல முறையில் தஹ்கீக் பண்ணி சொல்லணும் என்று தேர்ற நேரத்தில் தான் இமாம் ஹாக்கிம் இவரை பற்றி சொல்கிறார். எப்படி என்று சொன்னால், அதாவது யூசுப் இப்னு அபி புர்தா மின் சிகாத்தி ஆலி அபி மூசா, அபு மூசாவுடைய ஃபேமிலியிலேயே மிக நம்பகமானவர். அபு மூசா யார், அபு முசல் அஷ்அரி ரதியல்லாஹு, அந்த ஃபேமிலியில் வந்த மிக நம்பகமான ஒருவர் தான் யார், இந்த யூசுப் இப்னு அபி புர்தா. அப்போ மூணாவது ஒரு ஆள் நம்பகமானவர்னு சொல்லிக்கிறார் யார், இமாம் ஹாக்கிம். அப்போ எனவே தனிச்சு நம்பகமானவர்னு அவங்க என்ன செய்யலை, சொல்லலை. இதனால தான் நிறைய அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, ஹசன் சஹின்னு சொன்னார்கள். இந்த செய்தி ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. நம்ம பாத்ரூமை விட்டு வெளிவருகிற நேரத்தில், அதாவது குஃப்ரானக்க என்று சொல்லணும், இது தவிர பாத்ரூமை விட்டு வெளியே வருகிற நேரத்தில் சொல்லக்கூடிய மற்ற எந்த செய்தியும் ஆதாரபூர்வமானதல்ல. ஒரு துவா ஒன்று சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதஹப் அன்னல் அதா, அல்லது அதஹப் அன்னல் பஸ், ரெண்டு ரெண்டு வார அது அப்படி ஒரு வரக்கூடிய வார்த்தை. அது எதோட வருது தெரியுமா, அந்த பிஸ்மில்லா டொய்லெட்டுக்குள்ளே நிறைய நேரத்தில் பிஸ்மில்லாண்டு அந்த செய்தியோட சேர்த்து இதுவும் என்ன செய்தி சேர்ந்து வருது. அந்த செய்தி ஆதார பூர்வமானது அல்ல. இந்த உஃப்ரானுக்கு மட்டும்தான் ஆதாரப்படும். இவர் கொண்டு வரவும் இல்லை இமாம், அதாவது இந்த ஷேக் சயீத் இப்னு ஹஃபல் கஹ்தான் என்ன செய்யலை, அந்த துவாவை கொண்டு வரல, அது பலகீனமான செய்தி. அப்போ பாத்ரூம் நுழைய நேரத்தில் அல்லாஹும் இன் யூஸ்பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ், புகாரில் வரக்கூடிய செய்தி. வெளியே வர நேரத்தில் உஃப்ரானுக்கு திருமிதியிலே அபுதாவிலையும் வரக்கூடிய செய்தி, சஹியான துவாக்கள். இதுதான் இந்த இதில் உள்ள குலாசா, சுருக்கம் மீதான். விரிவு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் என்பது அல்ல, ஆனால் நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் ஏன் பலகீனம் என்று சொன்னாங்க, ஏன் வந்து என்னது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, இது ஒரு பதிவில் இருக்குமே, அதற்காக வேண்டியது விரிவாக பேசப்படுது. அன்புள்ள சகோதரர்களே, இமாம் ஹாக்கிம் சொன்ன இடம் முதலாம் பாகம் 261 பக்கம் முஸ்ததரக் என்ற அவருடைய நூலில்.